தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். தமிழ ஞான நூல்கள் ஏதோ ஒன்று ரெண்டு அப்படின்னு நினச்சி ஏமாந்து போயிட வேண்டாம். அளவில்லாத நூல்கள் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. நம்ம உடம்பில் உடல் கூறு சொல்கிறோம் இல்லையா, என்னது இல்லாமது மருத்துவம் மெடிக்கல் சொல்கிறேளே, இதெல்லாம் அன்றைக்கே புந்து விளையாடி இருக்கார் சார் திருமூலர் திருமந்திரத்தில். ஆம்பளை குழந்தை வேணாம் ஆம்பளை குழந்தை, பொம்பளை குழந்தை வேணாம் பொம்பளை குழந்தை, என்ன அதெல்லாம் மக்கள் மதியில் நாம் கொண்டு வர வேண்டாமா? குழந்தைகள் அங்குஹீனமாக, அதாவது காது கேட்காம பார்வை இல்லாமல் உடல் குறைவு அங்கங்கள் ஹீனமாக பிறக்க காரணம் என்ன? தமிழில் எழுதி வச்சிருக்கு, தமிழில் தமிழில் இதையெல்லாம் பரவி இருந்தால் அங்குஹீனமான குழந்தைகள் பிறக்குமா? எப்படிப்பட்ட பாடல்களை தமிழில் உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு எப்படி, அதுதான் உண்மையிலேயே சிவமயம்ங்கிறது. இதை நான் சொல்லலை, அவரே சொல்கிறார், என்னை நன்றாய் இறைவன் செய்தனன். இதில் ஒன்றும் அது இது நமக்கே தெரியும், அது என்னை நன்றாகி இறைவன் செய்தனன் எதுக்கு அப்படின்னா, அதெல்லாம் நீ கேட்காத அப்படிங்கிறது இல்லை. தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு என்னை ஆவாக்குது. 3000 பாட்டில் ஒரு பாட்டு திருமூலர் திருமந்திரம். இந்த திருமூலர் யார்? கைலாசத்தில் சிவபெருமான் கூடையே இருந்தவர் சுந்தரநாதர்னு ஒருத்தர், சுந்தரநாதர். அவர் இங்கே அகஸ்தியரை தரிசிப்பதற்காக சிவபெருமானிடமிருந்து விடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றார். வரக்கூடிய வழியில் நம்ம திருவாவுடுதுறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே மாடுகள் ஏராளமான மாடுகள் பசுமாடுகள் சூழ்ந்து இருந்துக்கிண்டு வாழை இப்படியே பயங்கரமாக தூக்கி பின்னாடி அப்படி வச்சுக்கிண்டு ஒரு ஹீனமான குரலில் கதறி குரல் கொடுத்துட்டுருக்கு. பார்த்தார் இவர் அப்படின்னு அப்படி பார்த்தா, இந்த மாடு மேய்க்கிறவர் பெயர் மூலன்னு பேர், மூலன் மூலன். அந்த மாடு மேய்க்கிறவர் இறந்து கிடக்கார், கீழே கிடக்கிற இறந்து கிடக்கிறார். இதை பார்த்த உடனே நம்ம சுந்தரநாதருக்கு, யார் அங்கேருந்து வந்தார்ன்னு சொன்ன கைலாசத்துலேருந்து சுந்தரநாதர், அவருக்கு இந்த மாடு மேய்க்கிறவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவ்வளவு மாடுகளும் அழிகின்றன என்றால், அந்த மாடு மேய்க்கிறவன் எவ்வளவு அன்பாக அக்கறையோடு இதுகளை கட்டி பரிபாலனம் பண்ணியிருப்பான். இப்போ என்ன பண்ணுறது? நானும் அங்கே அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்டேருந்து வரேன், இதுகள் கஷ்டத்தை இப்போ நான் தீர்க்கணும், நமக்கு தான் வித்தியை தெரியுமே என்ன கவலை அப்படின்னு உடனே தன் உடம்பை ஒரு பக்கம் பத்திரமாக வச்சுக்கிட்டு கூடு விட்டு கூடு பாய்ந்தார். இங்கே தான் சார் எங்களுக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஆவுன்னு கூடு விட்டு கூடு பாய்ந்தார். நாம் நம்புகிறோமோ இல்லையோ தெரியறத சத்தியம் இதெல்லாம். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா, சின்ன கை குழந்தை இருக்கு இல்லையா, கை குழந்தைக்கு சட்டையில் நாம் தான் போட்டு விடணும், சட்டையில் நாம் தான் போட்டு விடணும் தெரியறதா, அந்த ஒரு வயது குழந்தை இருக்கிறது, தோணியை தன் சட்டையை கயிற்றி விட்டு மாட்டிக்கொள் நடக்காது. அதே நம்ம அப்படி கயிற்றி மாட்டிக்கிறோன்னாக்க நாம் வளர்ந்துட்டோம். அதுபோல் ஆன்மீகத்தில் ஞானத்தில் பக்குவத்தில் நாம் எல்லோருமே கை குழந்தைகள், இன்னும் வளரவில்லை. அதனால் சட்டையை மாற்றிக்கிற மாதிரி கூடு விட்டு கூடு பாய முடியாது. மகான்கள் பக்குவம் பெற்றவர்கள் இன்றைக்கி அப்படிப்பட்டவர்கள் இருக்காங்க, எங்கன்னா அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்காதீங்க தயவு செய்து. இன்றைக்கும் அப்படிப்பட்ட மகான்கள் இருக்கிறார்கள், நாம் அக்கறை செலுத்துறதில்லை. பார்த்தார் சுந்தரநாதர் உடம்பு ஒரு பக்கம் பத்திரமா வச்சுக்கிட்டு படக்குன்னு அந்த திருமூலன் உடம்புல போய் பூந்துட்டார். எழுந்து உக்காண்டு அப்படின்னு உடனே பசுமாடுகளுக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படின்னு கத்தின்னு இருந்தது. அம்மானு சந்தோஷமாக குரல் கொடுத்தது. அதாவது வீட்டில் கொண்டு போய் கட்டினார். இவர் நேர மாடு மேய்க்கிறவர் தானே, ஊருக்குள்ளே அந்தந்த வீட்டுக்கு மாட்டை அனுப்பிச்சுட்டு நேரம் இவர் ஊர் பொதிச்சு அப்படியில் போய் மரத்துடையில் உக்காந்துட்டார். மூலன் மனைவி வந்து அட என்னங்க அப்படின்னா, அம்மா யார் நீ, உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது,
அந்த அம்மா ஊரை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணுறா, ஊரே கொடி பேசுறது. அவர்களுக்கு விவரம் புரிந்தது, உடம்புதான் மூலன் உடம்பு, உள்ளே இருப்பது அது மூலன் அல்ல, மூல பரம்பொருள் அருள் குடியிருக்கிறது என்று. அம்மா அது ஏதோ, இனிமேல் அவன் உனக்கும் பயன்பட மாட்டான், இங்கேயும் பயன்பட மாட்டான், இந்த விட்டு விடு அவனை, விலகி போனாள் அவன். அந்த இனிமே இவர் சுந்தரநாதர் மூலன் உடம்பில் பூந்ததுனால திருமூலர்னு, இவர் தான் திருமூலர். இப்படி உட்காண்டார், இப்படி ஒரு வருஷ காலம் தியானம் தபஸ். அந்த ஒரு வருஷ காலம் தவம் முடிந்த உடனே ஒரு பாட்டு, நாலு வரி பாட்டு. ஆஹா, இப்போதான் சார் தெரியுது இவர் பாட்டு ஏன் மக்கள் மத்தியில் இன்னும் பரவலைன்னு. இதே எங்கள் சினிமா கவிஞர்கள்ட்ட உற்றுந்தீங்கன்னா ஒரு நாள் ராத்திரிக்கே 15-20 பாட்டு எழுதிட்டு போயிடுவாங்க, போங்க சார் அப்படின்னு. நம்ம பேசலாம் பேசலாம், அவ்வளவுதான். ஒரு பாட்டு எழுத, நாலு வரி பாட்டு எழுத ஒரு வருஷமா? தவறாக நினைக்காதீர்கள். அந்த ஒரு வருட கால தபஸ் தவம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆன்மீக அனுபவம், அந்த சக்தி, அந்த பலம் நான்கு வரி பாடல்களாக வெளிப்பட்டன. அனுபவம் இருந்து சொன்னாதான் கேட்பாங்க. இப்படி 3000 பாடல்கள் எழுதினார். அதில் ஒரு பாட்டு தான், என்னை நன்றாய் இறைவன் செய்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே என்று. இப்படிப்பட்ட திருமூலருக்கும் தீங்கு செய்தது ஒரு ஜீவன், அதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் தரிசிக்கலாம். அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.